கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எலி பிடிக்கும் எலிப்பொறியை பார்த்திருக்கிறீர்களா? அதன் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் சிறிய துண்டு வடைக்காக எலி உள்ளே நுழைகிறது. மிக ஆவலோடு அதை சாப்பிடுகிறது. மறுவினாடி அந்தோ பரிதாபம், உள்ளே சிக்கி கொண்டது. கூண்டு முழுவதும் ஓடி ஓடி அலைமோதுகிறது. அது தப்பும் மார்க்கம் ஒன்றுமில்லை. சிறையாக்கப்பட்ட அந்த எலியின் முடிவு இனி மரணம்தான். இஸ்ரவேலில் பிரசித்தி பெற்ற ஞானியான சாலமோன் ராஜாவுக்கு சாத்தான் பொறி வைத்தான். அவன் வைத்த இறை அந்நிய ஸ்ரீகள். இச்சையடக்கமற்ற ஞானி அதில் பிடிபட்டார். அவர் தன் வாழ்வின் முடிவில் சொல்லுகிறார், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. அதை பற்றி நெகேமியா புலம்பினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தானல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்ரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. எலிப்பொறிகள், ஜாக்கிரதை! எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார்.